In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022. அரசியலிலிருந்து விலகுவதாக திமுக துணை பொதுச் செயலாளராகியிருந்த சுப்புலட்சுமி ஜெகதீசன் அறிவித்திருந்த நிலையில் அவர் அதிமுகவில் இன்று மாலை இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இதனையடுத்து அதிமுகவில் சேரவில்லை என்று அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். தனக்கென திட்டங்கள் இருப்பதாகவும் சுதந்திரமாக பாஜகவை கடுமையாக விமர்சிக்கும் மனநிலையில் இருப்பதாகவும் அரசியல் கட்சியில் இருந்துவிட்டு தான் நினைப்பதையெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது என்பதால் திமுகவிலிருந்து விலகியதாக தெரிவித்துள்ளார். மேலும் திமுகவிலிருந்து விலகிய பின் தான் சேர்வதற்கு தகுதியான கட்சிகள் தமிழ்நாட்டில் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக அதிமுக வழக்கறிஞர் அணியை சேர்ந்த பாபு முருகவேல் என்பவர் தரமான சம்பவம் இன்று மாலை என தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதனையடுத்துதான் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள உள்ளார் சுப்புலட்சுமி ஜெகதீசன் என்று சொல்லப்பட்டது. அதற்கு தற்போது அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். முன்னதாக திமுகவிலிருந்து விலகும் போது மிகுந்த மனநிறைவோடும் அரசியலிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என்ற தனது நீண்ட நாள் விருப்பத்தின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்ததாகவும் திமுக தலைமைக்கு தெரிவித்திருந்தார். ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் மத்திய அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் குடும்பத்திற்கு மிக நெருக்கமானவர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் மொடக்குறிச்சி தொகுதியிலிருந்து போட்டியிட்டு பாஜக வேட்பாளரிடம் தோல்வியை தழுவினார் என்பது குறிப்பிடத்தக்கது. In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022.